கேட்கக்குமாக்கதை இந்தமிழ் செய்யுளாய் நடக்குமேன்மை நமக்கருள் செய்திட தடக்க எந்துடை தாழ் செவி நிகழ்முடி கடக்களிற்றை கரத்துளிருத்துவாம் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்படிகளை மனத்திலே பிரார்த்தித்து வான் கலந்த மாணிக்க வாசக இன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீச்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளல் சுவாமிகள் சிறப்பித்த இந்த உலகம் வாழ திருவாசகம் தந்த மணிவாசகப் பெருமானுடைய திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியின் ஊடாக அருள் நிறைந்த காப்பியமாகிய திருவாதவுரடிகள் புராணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பெரும் பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்தான். திருவருளுக்கு பாத்திரமாகிய மணிவாசகப் பெருமானை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஓரளவுக்கேனும் உங்களுக்கு தந்துதவுகின்ற திருவாதவுரடிகள் புராணத்தை உங்களோடு பகிர்கின்ற அந்த நல்ல நாட்களை எண்ணி நெஞ்சம் நெகிழ்கிறோம். அற்புதமாக திருப்பெருந்துறை நோக்கி சிவபெருமான் மணிவாசகப் பெருமானை ஆட்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று அவர் அடையப் போகின்ற சிவசாயுட்சிய முத்தி அதாவது பரமுத்தி என்று சொல்லப்படுகின்றதாகிய இனிமேல் இந்த உலகத்திலே வந்து பிறவாத அந்த தன்மையை வழங்க வேண்டும் என்ற அந்த ஆரம்ப கட்ட நிகழ்வுகளுக்காக சிவபெருமான் திருப்பெருந்துறை என்ற தலத்தை நாடி வந்திருக்கிற காட்சி. விரிந்த கடலுக்கிடை விழுந்து இடருளந்தேம் திரிந்தவர் நயந்து கரை சென்றணுகுமாபோல் வருந்த உழல் வித்த வினையொத்தருள் வசத்தால் அருந்தவர் பெருந்துறை மருங்கினில் அணைந்தார் அருந்தவர் பெருந்துறை மருங்கினில் அணைந்தார். மணிவாசகப் பெருமானுக்குரிய அந்த பரமுத்தியை அளிப்பதற்காக சிவபெருமான் திருப்பெருந்துறை என்ற தலத்தை நோக்கி அங்கே வந்திருக்கிறார் என்ற செய்தியை இந்த பாடல் குறிப்பிடுகிறது. இதற்கு மேலே திருப்பெருந்துறையினுடைய தலச்சிறப்புகளையெல்லாம் கடவுள் மாமுனிவர் அற்புதமாக சொல்லத் தலைப்படுகிறார். விரிந்த கடலுக்கிடை விழுந்து இடர் உழந்தே திரிந்தவர், இந்த பெரிய சமுத்திரத்தின் கண்ணே விழுந்தவர்கள் அலையினாலே அடிபட்டு போவார்கள், அதனூடாக அலைந்து திரிவார்கள். சமுத்திரத்திலே விழுந்தவர்கள் அலையினாலே அடிபட்டு திரிவதைப் போல கரை நயந்து அணுகுமா போல் விரும்பி அந்த கரையை தேடி தேடி கரையை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கரையை நாடுவார்கள். அப்படி அருந்தவர் அருமையான தவத்தையுடைய திருவாதவுரடிகள் வருந்த உழல்வித்த வினை அருள் வசத்தால் ஒத்து இதுநாள் வரைக்கும் சனன மரணங்களிலே பிறப்பு இறப்புக்களிலே பிரவேசித்து மூவுலகிலும் உழலும்படியாக இந்த இருவினைகளின் பாற்பட்டு இப்போ திருவருள் வசத்தாலே அந்த இறைவனுடைய உயர்ந்த பதத்தை அவர் பெற இருப்பதனாலே பெருந்துறை மருங்கினில் அணைந்தார். அந்த செயற்பாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்று சிவபெருமான் திருப்பெருந்துறை என்று சொல்லப்படுவதாகிய தான் விரும்பி உரைகின்ற அந்த இடத்திலே வந்திருக்கிறார் என்ற செய்தியை கடவுள் மாமுனிவர் அற்புதமாக குறிப்பிடுகிறார். விரிந்த கடலுக்கிடை விழுந்து இடருளந்தே திரிந்தவர் நயந்து கரை சென்று அணுகுமா போல் வருந்த உழல்வித்த வினை ஒத்தருள் வசத்தால் அருந்தவர் பெருந்துறை மருங்கினில் அணைந்தார் சிவபெருமான். அப்படி சிவபெருமான் அணைந்த பிற்பாடு இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக
சிந்தை அருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார். பந்தமர அந்தமில் பரம் குறுக என்றே வந்துள பெருந்துறையின் வன்மையுரை செய்வாம். இந்த உலகம் சிவன் இருக்கும் உலகாக சிந்தையருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார். பந்தமர அந்தம் இல் பரம் குறுக என்றே வந்துள பெருந்துறையின் வன்மையுரை செய்வாம் என்று திருப்பெருந்துறையினுடைய அந்த தலச்சிறப்புகளையெல்லாம் கடவுள் மாமுனிவர் சொல்ல புறப்படுகிறார். சிந்தை அருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார். இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக அருள் பயந்து, அதாவது அருளை தந்து கிருபை கூர்ந்து திருவாசகம் என்று சொல்லப்படுவதாகிய உயர்ந்த இலக்கியத்தை பாடியருள இருக்கிற திருவாத ஊரடிகள் பந்தமர அந்தமில் பரம் குறுக என்று பாசங்களெல்லாம் அருந்து போய் பரமுத்தி என்று சொல்லப்படுவதாகிய இனிமேல் புறவியில்லாத அந்த உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று திருவுள்ளத்திலே நினைத்தவராக இந்த உலகம் சிவனிருக்கும் உலகாக வந்துள, இந்த பூலோகமானது சிவலோகமாக சிவபெருமானே நேரே இங்கே எழுந்தருளி வந்து வீற்றிருக்கின்ற அந்த சிவலோகம் என்று கருதி பெருந்துறையின் வன்மையுரை செய்வாம். அப்படியாக சிவபெருமான் இங்கே இருக்கக்கூடிய அந்த திருப்பெருந்துறையின் வளத்தை நாங்கள் சிறிது காண்போம் என்று கடவுள் மாமுனிவர் திருப்பெருந்துறை தலத்தின் தலச்சிறப்புகளை எல்லாம் சொல்வதற்கு புறப்படுகிறார். இந்த உலகம் சிவனிருக்கும் உலகாக சிந்தையருள் கொண்டு திருவாசகம் உரைப்பார். பந்தமர அந்தமில் பரம் குறுக என்றே வந்துள பெருந்துறையின் வன்மையுரை செய்வாம் என்பது அந்த பாடலுடைய அற்புதமான கருத்து. மாத்தியர் குலத்தலைவர் வன்பிறவி எவ்வம் தீர்த்துலக ஐயர் அருள் செய்யும் இடமென்றே தோத்திரம் உரைத்து இசை வந்து சுரர் சிந்தும் பூத்திரள் உதிர்ந்த வகை போன்றதலர் பொங்கர். மாத்தியர் குலத்தலைவர் வன்பிறவி எவ்வம் தீர்த்து உலக ஐயர் அருள் செய்யும் இடம் என்றே தோற்றிரமுரைத்து இசைவந்து சுரர் சிந்தும் பூத்திரள் உதிர்ந்த வகை போன்றது அலர் பொங்கர் என்பது அந்த பாடல். அலர் பொங்கர் நாம் மேலே கூறிய அந்த பூஞ்சோலை, அதாவது திருப்பெருந்துறை தலத்தை தலச்சிறப்புகளோடு வர்ணிக்க வந்த கடவுள் மாமுனிவர் அந்த தலத்திடையே இருக்கக்கூடிய அந்த தலத்தை பூஞ்சோலையாக வர்ணிக்கின்ற அந்த தன்மை. மாத்தியர் குலத்தலைவர் வன்பிறவி எவ்வம் தீர்த்து, அமாத்திய குலத்திலே தோன்றியிருக்கின்ற அற்புதம் மிக்க மணிவாசகப் பெருமானுடைய பிறப்பு என்னும் குற்றத்தை எல்லாம் ஒழித்து உலக ஐயர் அருள் செய்யும் இடமென்று, சிவபெருமான் திருவருள் செய்யும் இடம் இது என்று கருதி சுரர் தோத்திரம் உரைத்து சிந்தும் பூத்திரள் உதிர்ந்த வகை போன்று, தேவர்களெல்லாம் ஆகாயத்திலே வந்து தோத்திரம் செய்து பூக்களை சொரிந்து மலர்மாறி பொழிவது போல இங்கே இந்த பூஞ்சோலையிலே பூக்களெல்லாம் விரவி கிடக்கிற தன்மையை திருப்பெருந்துறை தலச்சிறப்பின் ஆரம்ப கட்டமாக கடவுள் மாமுனிவர் எடுத்து எம்புகிறார். மாத்தியர் குலத்தலைவர் வன் பிறவி எவ்வம் தீர்த்துலக ஐயர் அருள் செய்யும் இடமென்றே தோத்திரம் உரைத்து இசைவந்து சுரர் சிந்தும் பூத்திரள் உதிர்ந்த வகை போன்றது அலர் பூங்கா என்பது அந்த பாடல். அதற்கு பின்னாலே தலச்சிறப்புகளை எல்லாம் எங்கனம் கடவுள் மாமுனிவர் கூறினார் என்ற செய்திகளை நாளைய தினம் எடுத்துரைப்பேன் என்று கூறி எல்லோரும் இன்புற்று வாழ வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.